ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்டண்டான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜ் டாப் ஸ்டூடெண்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பிரான்ச்சஸ் எடுத்துருக்காங்க தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடாக போட்டிருக்கோம் இந்த இயர்க்கு டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் கோவை இருக்கும் சென்னை இருக்கும் அதை தவிர்த்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும் சில இண்டிவிஜுவல் காலேஜோட லிஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதை தவிர்த்து ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வேணும்னா கீழே லிங்க் வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க எங்களுடைய டீம் உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க பைதான் டபுள் நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வீடியோவில் யாரெல்லாம் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் இயர் என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க எந்த காலேஜ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கவுன்சிலிங் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வரக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ரிப்பீட்டட் வீடியோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சிலர் வந்து கீழே கமெண்டிஷனில் கொடுப்பீங்க ரிப்பீட்டட்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் மட்டும் ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தது தான் அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ாலும் இந்த கவுன்சிலிங்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கொடுக்கக்கூடியது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் கொடுங்க அப்போ தான் என்னால் கன்னியூ பண்ண முடியும் சிலர் வந்து கமெண்ட் வந்து சொல்கிறீங்க வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆஃப் டைமாக இல்லையாங்கிறது கீழே நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் ஸோ ஒரு வீடியோவும் ரொம்ப உங்களுக்காக வந்து லாஸ்ட் இயரோட டேட்டாஸ் அதுக்கு முன்னாடி இயரோட டேட்டாஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வீடியோ மேட்பட்டிருக்கோம் சரி இந்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ண போகிறீங்க நான் நேற்றே நான் வந்து கொடுத்துருந்தேன் அதாவது ஜென்ரல்னால் என்ன கம்யூட்டர் ரேங்க்னா என்ன எப்படி வந்து சாய்ஸ் ஃபீல் வந்து பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் ஸோ லாஸ்ட் இயர் எப்படி பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு இத்தனை பேர் வாங்கியிருக்காங்களே எப்படிலாம் வந்து ரேங்க் வந்து ஃபில்டர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் அவங்க வேலை பார்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க சரிங்களா சைடு கார்ட்லையும் வைக்கிற செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் இயர் வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுத்த ஸ்டூடண்டோட லிஸ்ட் என்ன ப்ளஸ் வந்து அவங்க எந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்தெந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கண்ணை முடிட்டு சொல்லாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணா அணி சிஇஜி கேம்பஸ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற தெரியும் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி ஸ்டூடெண்ட் இயர் வந்து வாங்கியிருந்தாங்க நான் பார்த்துட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடண்ட் வந்து அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி லாஸ்ட் செவன் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் இயர் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் அண்ணா அன்யானிவர்சிட்டி தாங்க சூஸ் பண்ணுவாங்க அடுத்து ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது எஸ்எஸ்என் ஸோ சிவநாடாரோடது ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸு பிஎஸ்ஜி அடுத்து ஃபைவ் ஜீரோ ஜீரோ எயிட்டு தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் பிஹெசி எடுத்திருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திருப்பாங்க தியாகராஜர் எடுத்திருக்காங்க எஸ்எஸ்என் எடுத்திருக்காங்க அதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எம்ஐடி கேம்பஸ் போயிருப்பாங்க ஓகேங்களா எம்ஐடி போயிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர காலேஜஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேக் மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்கறது வந்து இந்த காலேஜ் தான் கொடுத்துட்ருக்காங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெசியோட அப்ளைடு ரிசர்ச் இருக்கு இல்லையா ஸோ அதையும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் எடுக்கணும் டாப் காலேஜ் அப்படிங்கிறது வந்து இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறது சிஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ்ஸு அடுத்து எஸ்எஸ்என்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அப்புறம்தான் வந்து உங்களுக்கு மற்ற எல்லா காலேஜஸும் பின்னாடி தியாகராஜர் தியாகராஜர் வந்து மெயினாக சூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிஹெச்டியோட அப்ளைடு ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு இல்லையா ஸோ அதை செலக்ட் பண்ணுறாங்க அடுத்து இப்போ ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது சென்னை சிஐடி ஸோ அதுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இது எல்லாமே சென்னை ரிலேட்டடாக சென்னை ஜோனலில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸாக இருக்குது இதில் சில ஸ்டூடெண்ட்ஸோடதை வந்து சொல்லலாம் ஹையெஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் சூஸ் பண்ண காலேஜ் வந்து ரொம்ப இதாக சொல்ல முடியாது அந்த மாதிரி காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணுறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வைஸ் இருக்கலாம் ஸோ அப்பயே அண்ணா யூனிவர்சிட்டி போனால் ரீசனபுளான அமௌண்ட்டாக தான் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் போனால் டாப் காலேஜ் போனால் எல்லாமே எல்லாமே ரீசனபுளான அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அது ஃப்ரீயாக நாங்கள் வந்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பாக இருக்கக்கூடிய மார்க்ஸ் எடுத்துருக்கக்கூடிய ஒன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நிறைய காலேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயும் போகிறாங்க ஆனால் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நிறைய கவர்மெண்ட் காலேஜ் டாப் காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும் சில காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கம்மியாக வாங்குறாங்க காலேஜஸ் இருக்கு நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம் ஸோ மார்க் அதிகமாக வச்சுட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹையஸ்ட் மார்க் வச்சுட்டு சில காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இதனால் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அதாவது ஒன் நைன்டி நைன் எடுத்த ஸ்டூடெண்ட்லாம் இந்த மாதிரி காலேஜஸுக்கு போகும்போது அந்த சீட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு அதாவது இதுக்கு பின்னாடி இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து சில காலேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதையும் கவனமாக இருங்க நிறைய பேர் வந்து காலேஜில் வந்து சேர்ந்துருந்தாலும் சேர்ந்துருக்கலாம் யாரெல்லாம் அந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்க எந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமேஷன் வித் உங்க கட் ஆஃப் ஓட சொல்லுங்க சரி இப்போ என்ன பிரான்ஞ்சு கொடுத்திருக்காங்க சாய்ஸ்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒன் தான் எடுத்திருப்பாங்க ஸோ எல்லாம் ஓசியில் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க பட் கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டாக இருப்பாங்க பிசிஎம் பிசிஎம் பிசிஎம்பிசி இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருப்பாங்க ஆனால் செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் தான் வந்திருப்பாங்க ஏன்னா டூ ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட்னாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே சிஎஸ் எடுத்திருக்காங்களா அதே நீங்கள் கவனத்தில் செலுத்தணும் ஏன்னா எல்லாம் சிஎஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையவே கிடையாதுங்க தயவு செஞ்சு சிஎஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிறத மாற்றி வந்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய பிராஞ்சஸுக்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஈசி ட்ரிபிள் இ ட்ரிபிளி லெவல் போடலனா கூட ஏடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி இது ரிலேட்டடாக போகலாம் கொஞ்சம் கட் ஆஃப் வைஸ் பாய்ண்ட் ஃபைவ் ஒன் மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாகும் இப்போ சிஎஸ் மட்டும் எடுத்திருக்காங்களா கிடையவே கிடையாதுங்க இங்கே பாருங்கள் எயித்து பொஷனில் இருக்கக்கூடியவங்களே ஈசி எடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ரேங் வைஸ் நைன்த்து பொஷியனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி ரேங்க் ஒன்ல இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக விடாமல் ஈசி வந்து வந்து எடுத்திருக்காங்க ஸோ அது கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிருக்கும் இவங்க போட்டிருந்தாங்கன்னா ஆனால் இசி எடுத்திருக்காங்க சிஎம் அப்படிங்கிறது எஸ்எஸ் எடுத்திருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் இதில் வந்து மேபி சாய்ஸ் வில்லிங்கில் தவறுகள் பண்ணியிருக்கலாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் கூட போட்டிருக்கலாம் இல்லை கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கவங்க கூட இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதே மாதிரி பாருங்க சிஎஸ் இசி நிறைய பேர் எடுத்திருக்காங்க டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்டில் மினிமம் ஒரு டென் மெம்பர்ஸ் ஆகுது இசிஇக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காலேஜுக்கு எனக்கு போகணும் ஆனால் வந்து டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அந்த காலேஜில் படித்த பெஸ்ட்டாக இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சிஎஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அடுத்த காலேஜ் போகிறதுக்கு பதிலாக அதே காலேஜில் ஈசி வந்து ஒரு அடுத்த சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் சிஎம் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சிஎஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட எஸ்எஸ் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க ஸோ அமௌண்ட் எல்லாமே இன்னொரு வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே சிஎஸ்சிஎஸ் சிஎஸ்சிஎம் சிஎஸ்சிஎஸ் தாங்க வந்திருக்கு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங் இவங்க பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுத்திருக்காங்க ஓப்பன் கேட்டகரியில் எம்இ அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எடுத்திருக்காங்க டூ ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டே உங்களுக்கு வந்து ஓசியில் மெக்கானிக்கல் எடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சி எடுத்துருக்கலாம் அதுக்காக சிஎஸ் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வந்து இந்த வீடியோ கொண்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி இசிஇ எடுத்திருக்காங்க சிஎஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரோல் பிளே பண்றது எது அப்படின்னா சிஎஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுத்துருக்காங்க ரேங்கிங் வைஸ் வந்து செவன்ட்டி ஒன்த் பொஷனில் இருக்காங்க பட் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சில இது கிடைக்காம இருந்திருக்கலாம் அதுக்காக அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா ட்ரி ட்ரிபிள் இ டபுள்இ தான் டபுள்இ இது டூ தௌசண்ட் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அதாவது பிஎஸ்ஜி கேம்பஸில் ஓப்பன் கேட்டகரியில் ட்ரிபிள்இ எடுத்திருக்காங்க ஸோ இது பாருங்கள் மற்ற அதாவது டாப் ஸ்டூடெண்ட் எல்லாம் எந்தளவுக்கு அதை வந்து காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் தியாராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதே மாதிரி ஐஎம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிலேயே எஸ்எஸ் அதையும் வந்து சூஸ் பண்றாங்க சில ஸ்டூடெண்ட்ஸு மெக்கானிக்கல் எடுத்திருக்காங்க இசிஇ ட்ரிபிள்இ கூட அதான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஏட் ஏடியே இங்கே வரல டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏடியே வரல தான் வந்து ஏடிலாம் வருது பின்னாடி ஸோ வந்து நீங்கள் சிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு வேணாம் எந்தெந்த காலேஜ் வந்து உங்களுக்கு சாய்ஸில் வைக்கலாங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும் சிலர் வந்து கமென்சேஷனில் கேட்குறீங்க எனக்கு இந்த காலேஜ் தான் மேடம் போகணும் எவ்வளோ மார்க் இருக்குது ஒரு சாய்ஸ் மட்டும் வைக்கலாமான்னு தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க சாய்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் இந்த தப்புனால தான் சிலர் வந்து ரவுண்ட் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஒன் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து சாய்ஸ் செலெக்ஷனே இல்லாமல் ரவுண்ட் டூக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது மார்க் வந்து ஒரு சாய்ஸ் மட்டும் வைக்கவே கூடாது எப்படி சாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் இயர் போட்டிருக்க வீடியோ வந்து இருக்குது அதோடைய லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஐ கார்ட்லேயும் வைக்கிறேன் நீங்கள் வந்து நான் செக் பண்ணி பாருங்கள் இந்த இயற்கான வீடியோ கம்மிங் டேஸில் வந்துட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ உங்களுடைய கட் ஆஃப் இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்